निरंतरम नीर्दानया नित्यरे हालेलुया अमर्ंदु कोल्वोम और वसनत्तै वासित्तु नम्म आराधिक्क पोरोम एस्तर रेंडाम पुस्तकम रेंडाम अधिकारम ऐंदाम आरु एळु अप्पोळुदु सूसान अरण्मनैयिले मोर्देखाय यार बेन्यामीनागिय कीसीन कुमारन कीसीन साउल यार तेरियुमा साउल यार कीसीन कुमारन सीमे यार कीसीन कुमारन इन्नोरु वगैयिल सोल्ल पोना सीमे यार तेरियुमा साउलुक्कु अन्नन तंबी ओरु सैको दूषितवन தாவீது கல்லுண்டு இரத்த பிரியனான மனுஷனே தாவீதுக்கு கல்லுனா ரொம்ப இஷ்டம் சீமே எறிஞ்ச கல்லை ஒரு கல்லை எடுத்தானே இவன் ஜோலி என்ன செஞ்சிரும் முடிஞ்சிரும் ஏற்கனவே கோலியாத்துக்கு 5 கல் எத்தனை கல் தான் யூஸ் பண்ணா ஒரு கல் இப்போ சீமே எதை தூக்கி கொடுக்க அவனுக்கு கல்லை தூக்கி வச்சிக்கோ மாப்ள அப்படினு கொடுக்கறான் இந்த வாசிங்க நல்லா கவனிங்க இந்த சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் யாரு மொர்தேகாய் இன்னொரு வகையில் சொல்லுமா சீமேயினுடைய பேரனுடைய மகன் பேரன்தான் சீமேயினுடைய மகனாகிய மகன் மொர்தேகாயினுடைய தாத்தா யாரு मोर्देगனுடைய தாத்தா யாரு சத்தமா சொல்லுங்க சீமேயி இன்ன இவளும் பாத்தீங்கன்னா எஸ்தர் பாத்தீங்கன்னா அவ அதே பென்யமீன் கோத்திரம்தான் நீங்க 7ஆம் வசனம் வாசிங்க அந்த மொர்தேகாய் தன் சிறிய தகப்பன் குமார்த்தி ஆகிய எஸ்தர் என்னும் ஆத்சாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தால் அவள் தகப்பன் அவன் தாயும் மரணமடைந்தபோது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாகிய நான் என்ன சொல்ல வரேன் சீமேயினுடைய பேரன் தான் மொர்தேகாய் இன்னொரு வகையில் சொல்ல போனால் என்ன சொல்ல வரேன் ஐயா 127 தேசங்களில் கர்த்தரால் உண்டான பயங்கரத்தை உண்டு பண்ணினவன் இந்த மொர்தேகாய் நல்ல கரங்களை தட்டு ஹல்லேலூயா நான் சொல்ல வந்த காரியம் மொர்தேகாயினுடைய பின்னணி தாத்தா யாருன்னா சீமேயி வெட்டப்பட்டு செத்தான் என்னைக்கு அந்த ஆரணி கடப்பையோ அன்னைக்கு நீ கொல்லப்படுவான்னு சாலமோனால சொல்லி வேலைக்காரனை தேடுறதுக்காக அந்த ஆறை கடந்து வந்து வெட்டப்பட்டு செத்த இந்த சீமேயினுடைய பேரை மொர்தேகாய் நான் என்ன சொல்ல வரேன் ஐயா உங்களுடைய என்னுடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் நல்லா கவனிங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா 127 தேசங்களில் பாதிப்பை உண்டு பண்ணுகிறவன் மொர்தேகாய் ராஜாவனுடைய குமாரன் கிடையாது இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு சைக்கோவினுடைய பேரன் ஆனால் 127 தேசத்தில் மொர்தேகாயால் பயங்கரங்கள் உண்டாக கூடுமானால் மென்மேலும் உயர்த்தப்பட கூடுமானால் மொர்தேகாய் 127 தேசங்களுக்கு அகாசுவருக்கு அடுத்தபடியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடுமானால் உங்களுடைய என்னுடைய பின்னணியை குறித்து இல்லாட்டி நம்ம இருக்கிற பொசிஷனை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு மொர்தேகாய் வாசல் காவலன் கூட கிடையாது அங்கே வாசல் காவல் காக்கிறவர்களுக்கு எடுபிடி வேலை செஞ்சவன் எப்போ அங்கே இந்த கடலை முட்டையை வாங்கிட்டு வா இல்லாட்டி கோதுமை சப்பாத்தி வாங்கிட்டு வான்னா இவன் எடுபிடி வேலை செய்தவன் தான் யார் தெரியுமா மொர்தேகாய் ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கக்கூடுமானால் ஐயா நீங்கள் இந்த உலகத்தில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ண கர்த்தரும் கூட இருந்தால் போதுமையா நீ பெரிய ஆளாக இருந்து தான் சாதிக்கணும்னு வேண்டவே வேண்டாம் அல்லேலூயா மொர்தேகாயினுடைய பின்னணி தாத்தா ஒரு சைக்கோ சீமை அவன் வெட்டுப்பட்டு செத்தவன். இன்னொரு கேடுகட்ட பின்னணி சந்ததி உடையவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா யாருடைய சந்ததினா அது இயேசுவனுடைய சந்ததி தான். இயேசுவனுடைய சந்ததியில் பார்த்தீங்கன்னா ராகாப் தெரியும் உங்களுக்கு என்னன்னு. அடுத்து தாமார், தாமார் தெரியும் மாமனாரால் குழந்தை பெற்றுக்கிட்டது. ரூத் அருவருப்பான மோவாபுடைய பின்னணி. இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னணியை போல் ஒரு கேவலமான பின்னணி உலகத்திலேயே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வருஷம் 2000 வருஷம் ஆயிடுச்சு. வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழாரனுடைய எல்லா முழங்கால்கள் யாவும் ஹல்லேலூயா. ஸோ 127 தேசத்தில் உலகம் முழுவதும் நீங்கள் பாதிப்பை உண்டு பண்ணலாம். பெரிய ஆளாக இருக்கணும்னு வேண்டாம். வாக் வித் காட், தேவனோடு நடங்க, தேவ சபையை நேசிங்க, ஆண்டுடைய வார்த்தையை நேசிங்க, உட்கொள்ளுங்க, ஞானத்தால் நிரம்புங்க. இன்றைக்கி வேர்ல்டில் அமெரிக்கா வல்லரசாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? விஸ்டம் ஹண்டர் அப்படிங்க, ஞானத்தை வேட்டையாடுகிறவன். ஞானம் உள்ளவன் உலகத்தில் எந்த மூலையில் கிடந்தாலும் அமெரிக்காக்காரன் வா. நம்ம சபையிலேருந்து கூட இந்த சோஃபி எஸ்தர் இங்கே சிஇஓ ஸ்கூலில் வேலை பார்த்தான். நான் தீர்க்க தரிசனம் சொன்ன உங்கள் 2 பேரையும் ஆண்டவர் அமெரிக்கா கொண்டு போகிறார். என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? இங்கே வாங்கி ஒன்றும் கட்டுப்படி ஆகலை, சிஇஓ சம்பளம் வாங்கி. கர்த்தர் சொல்கிறார் சிஸ்டர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் ட்ரை பண்ணாங்க, பல லட்சம் செட்டில் ஆகிட்டாங்க. அமெரிக்கா விஸ்டம் ஹண்டர், எங்கெங்கே ஞானம். நீங்கள் செல்ஃபோன்லேருந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சவன் பாதி பேர் இந்தியன் கூட கிடையாது, பாதி பேர் தமிழன். இருக்கப்பட்ட தமிழன்களை எல்லாம் அமெரிக்காவில் கொண்டு வச்சுருக்காங்க. கரங்களை தரலையா? 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகியை மாத்திரம் வெடிகுண்டு போட்டு இது பண்ணலை, ஜெர்மனில் உள்ள எல்லா சயின்டிஸ்டையும் அங்கே கொண்டு போய் எத்தனை லட்சம் நாளும் தாரேன், விண்வெளி ஆராய்ச்சி அது இது இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்கு. ஏன்னா விஸ்டம் ஹண்டர், ஞானத்தை அவன் திருடுகிறவன், ஞானத்தை கொள்ளையடிக்கிறவன். வேதம் சொல்லுது சாலமோன் ஞானி, எண்ணத்தை சம்பாத்தியம் பண்ணினாலும் புத்தியை சம்பாதித்து நீ அதை தழிவுக்கொள். அதனால தான் சொல்கிற சபைக்கு வாங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க. வேதம் சொல்லுது ஞானம் எங்கே இருக்குது தெரியுமா? சபையில் தான் இருக்குது. மெனி சைடட் விஸ்டம், தமிழில் என்ன சொல்லலாம்? மெனி சைடு மல்டி சைடட் விஸ்டம், அந்த சபையிலே வெளிப்படுகிற அனந்த ஞானமா. கரங்களை தட்டுக்கலாம் அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையில் வெளிப்படுகிற அனந்த ஞானம். நான் சொல்ல பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆறு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். கரங்களை உயர்த்தி ஆராதனை சொல்லலாம். ஆராதனை ஆராதனை துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். வாங்க பிரதர், கிறிஸ்துவ பிரதர் முன்னால் வாங்கலாம், ஜோம் பண்ணிடலாம். இந்த வாரத்தில் வாங்க, அருமையான கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தலைவருக்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய நல்ல ஃபேமிலி. சிஸ்டர் பிரியா எழுந்துச்சுன்னு இல்லைங்க, அவங்க ஜெனிட்டா அருண் எல்லாருக்கும் பத்திரிக்கை வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துருச்சா? இன்னும் 2 பத்திரிக்கை தேவ ஜோசப்புக்கு இதுக்கு இருக்குது. சபையை நம்ம ஜெபிக்கணும். காரணம், வர்ற புதன்கிழமை சென்னையில் நிச்சயதார்த்தம், வியாழக்கிழமை திருமணம், வருகிற சனிக்கிழமை இங்கே அந்த மண்டபத்து பேர் என்ன பேர்? பிஎஸ்விஆர். எங்கே இருக்குன்னா நம்ம பிஎன்டி நகர், தபால் தந்தி நகர் பக்கம், அந்த பெட்ரோல் பங்க் எதிர்த்தாப்புல இருக்குது. அங்கே வருகிற சனிக்கிழமை 6 மணிக்கு ரிசப்ஷன், So, எல்லாரையும் அவங்க குடும்பத்தின் சார்பில் அழைக்கிறோம். முடியும் போது நான் மறுபடியும் சொல்லிடுறேன். நம்ம எல்லாரையும் உங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி பிரதர் கிறிஸ்டோஃபர் சகோதரிக்கு நேராக கரங்களை நீட்டி கர்த்தாவே விசேஷமாய் ஜெனிட்டாக்காக ஆரோன் எபினேசர் ஆண்டவர் இருவரும் வருகிற வியாழக்கிழமை திருமண ஆராதனையில் அவங்க இணைக்கப்பட இருக்கிறாங்க அப்பா. கணவன் மனைவியாக 9ஆம் தேதி அந்த எத்தனாந்தேதி 9ஆம் தேதி நிச்சயதார்த்தம், புதன்கிழமை நிச்சயதார்த்த ஆராதனை, சண்டே அந்த வியாழக்கிழமை நடக்கிற திருமண ஆராதனை, சனிக்கிழமை நடக்கிற ரிசப்ஷன். இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. போக்கும் வரத்தும் உடைய காரம் கூட இருக்கட்டும். அடியானும் சென்னையிலே கலந்து கொள்ள உதவி செய்வதற்காய் நன்றி கர்த்தாவே. சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே சபைக்கு தங்களை அர்ப்பணித்த அந்த குடும்பம் ஆண்டவரே, இந்த இசை ஊழியம் ஆராதனை ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்த இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசாபினுடைய ஊழியத்தை செய்கிற இந்த குடும்பத்தின் மேல் ஆவியானவர் இறங்குங்க. இந்த திருமண ஆராதனையில் உடைய வல்லமை உடைய ஜீவன் இறங்கி ஜெனிட்டா ஆரோன் எபினேசர் வாழ்க்கை கட்டப்பட அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சுத்தமானால் அருணுடைய திருமணமும் 2025-26 நடக்க நீங்கள் உதவி தரும்படி செபிக்கிறோம். பிரதரை சிஸ்டரை கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். சரி, எல்லாரும் வருவதற்கு முன்பாக வந்து சபைக்கு தங்களை அர்ப்பணித்து இத்தனை வருடங்கள் உண்மை உத்தவமாக இந்த ஊழியத்தை செய்த அண்டு பிரதரை சிஸ்டரை அண்டு விசேஷமாக ஊழியர்களாக எங்களுக்கு ஊரன் ஆரோனை போல் எங்களை தாங்குகிறவர்களா எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கள் சுக துக்கங்களை முன்னின்று நிற்கிற இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். போக்குவரத்து பிரயாணங்கள் ஆண்டவரை எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ராஜா வீட்டு திருமணத்தை போல் ஒரு குறைவு இல்லாதபடி மகிமை காணா ஒரு கல்யாண வீட்டில் வெளிப்பட்டது போல் இப்படி குளோரி வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை யார் யாருக்கு திருமணம் முடியலையோ, திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியது காத்திருக்கிறார்களோ, எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புத அதிசயங்களை செய்யுங்க. குடும்பங்களை குட்டி பரலோகமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. இந்த அறிக்கை சொல்லி ஒரு 3 வாரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சபையில் போகிறதுனால அந்த அறிக்கை வாசிக்க அவங்க இருக்கணுங்கிறதுக்காக அவங்க இடையில போகிறாங்க. ஆகவே இந்த காரியங்களுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஆவியானவரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் சித்தமானால் இந்த தேவனுடைய முகம், த ஃபேஸ் ஆஃப் காட் அப்படின்னா ஃபுல்லாக அது ஆவியானவரை பற்றி தான் பைபிளில் போட்டிருக்கு. அதை நான் அடுத்த வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவனுடைய முகம், ஆவியானவருக்கு பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புறா, தண்ணீர், காற்று, அக்கினி, மேகம், ஊற்று, தேவனுடைய முகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய விரல், ஆவியானவருக்கு பல பெயர்கள். இங்கே கர்த்தர் முகமுகமாய் யாரோட பேசினார்? வலது கால் ஊறுது, பணம் நிறையா வரப்போது போலையா அப்பா. சரி, நல்லா கவனிங்க. இந்த மோசேயோடு கர்த்தர் முகமுகமாக பேசினார்னா நீங்கள் 34, 33 பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். மோசே, என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என் முகத்தை பார்த்து உயிரோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் அடுத்தாவில் அதே இதில் போட்டிருக்கு ஒரு சின்ன 33 போட்டிருக்கு யாத்திராமோ, கர்த்தர் முகமுகமாய் யாரோட பேசினாராம்? மோசையோடு, சிநேகிதனோடு பேசுவது போல் பேசினார். இது என்னங்க கான்ட்ரவர்ஷியலாக? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல் கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். 34 பார்த்தீங்கன்னா, 34 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனை என் முகத்தை பார்த்து உயிரோடு என்ன செய்ய மாட்டான், இருக்கவே. காரணம், அவருடைய மகிமையை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க. And he said, thou canst not see my face, for there shall no man see me and live. இது என்னங்க, இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, எதிர்மறையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கர்த்தர் முகமுகமாய் பார்த்து பேசினாராம் மோசையை பார்த்து, சிநேகிதனோட கண்ணை பார்த்து, ஐ கான்டாக்ட். பொதுவாக சகோதரிகளை பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து நீங்கள் பேசுங்க. அது அந்த தைரியம் இருந்தால் தான் பார்த்து பேச முடியும். ஒரு டாக்டர் திருநெல்வேலியில் தெரியும், ஊழியக்காரங்களையும் சரி சகோதரிகளையும் சரி அவரால் பார்க்கவே முடியாது. ஊழியக்காரங்க பேசினாலே பாஸ்டர் ப்ரைஸ் எல்லாம் பாஸ்டர் கால் என்ன செய்யும் வேகமாக ஆடிக்கிட்டே இருக்கும். சில ஆட்கள் கண்ணை பார்த்து பேச தைரியமே இல்லாமல் ஆயிப்போய். ஆனால் வேதம் சொல்லுது தேவன் முகமுகமாயினா ஐ கான்டாக்டை வச்சு தான் பேசுகிறார். அப்போ யார் தான் பேசுனா மோசையோடு அப்படின்னா, கர்த்தர் பேசவில்லை, அது உண்மை, ஆவியானவர் அவனோட பேசினார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அப்போ அதை அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். தேவனுடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய சமூகம். கர்த்தருக்கு முன்பாக நோவா நீதிமானாக கண்டார், கர்த்தருக்கு முன்பாக நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்றான் அப்படின்னா முன்பாகங்கிறது அது ஃபுல்லாக ஆக்சுவலாக அந்த இடத்துல வரும்னா ஆவியானவருக்கு முன்பாக தான் நிற்கிறான் ஆபிரகாம். ஆவியானவருக்கு முன்பாக தான் யார் லோத்து நீதிமானாக கண்டான், நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரன் கர்த்தருக்கு முன்பாகனா ஆவியானவருக்கு முன்பாக. அது அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நாளில் த பர்பஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் எனக்குள்ளே இருக்காரா இல்லையே எனக்கு தெரியல. முந்தா நாளில் நினைக்கிறேன் ஒரு தங்கச்சி, இப்போ நீ டங்ஸில் பேசுவியா பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுச்சு. அது சொந்த காரியத்துக்காக அழுதுகிட்டு இருக்கு. சொன்ன பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியில் பேசுவியாமா? பாஸ்டர் எனக்கு அந்த பழக்கம் இல்லை, ஜீசஸை ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன உடனே ஒரு நிமிஷம்தான் ஜீசஸ் உன் முன்னால் நிற்கிறது போல் இமேஜின் பண்ணிட்டேன் பாஸ்டர். உன்னை ஹக் பண்ணி உன் தலைமையில் கையை வைக்கிறது போல் இமேஜின் பண்ணிட்டேன் பாஸ்டர். இப்போ பரிசுத்த ஆவியார் உன்னை நிரப்புகிறார், பேசு அப்படின்னு நான் பேசுகிற பிரகாரம் பேசுன்னு ஃபோன்லேயே ரீமானா ஹதுரா பௌராபானா ஷியாந்தா லாமா காத்தா ராமா லாஹா தாரா பானா ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பித்து அந்த என்னையே பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. இதான் சொல்ல, இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, ரொம்ப எளிது. ஏன்னா கைகளை வைக்கும் போதும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், கைகளை வைக்காமல் இருக்கும்போதும் பரிசுத்த ஆவியை. மேல் வீட்டரில் கைகளை வைக்கவே இல்லை, பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியை பேசினார்களாம். மேல் வீட்டரில் கையவே வைக்கல, அக்னிமயமான நாவுகள் அவங்க மேலே வந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அதிக நிச்சயம் அல்லவா? பிள்ளைகள் முட்டையை கேட்டால் பாம்பை கொடுப்போமா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்போமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல, மோர் ஷியர். உடனே அந்த பொண்ணு பெற்றுக்கிட்டு காணிக்க வர அனுப்பி வச்சு உடனே பேசிக்கிட்டு இருக்கு. கெனதுகேன் அந்த ஸ்பீக்கிங் டங்ஸ் அந்த வீடியோவை போட்டு கூட பேசிக்கிட்டே இருக்கு. தெரியும் பாஸ்டர், இந்து பிள்ளை ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்ல அபிஷேகம் பெற்றுட்டு. அப்போ அந்த ஆவியானவர், நான் ஏற்கனவே சொன்னேன் வாக்குத்தத்த ஆராதனையில் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று அறியீர்களா? யாக்கோபு 3:14 உங்களில் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 4:5 நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இப்போ இன்னொரு வகையில் சொல்ல போனால் எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். ஏன் உங்கள் மேலே இருக்கிறாரா? என்ன வைராக்கியத்தில் இருக்காருன்னா வேதம் சொல்லுது வெற்றிக்கு நேராய் நடத்தும் ஆவியானவர். நீர் அன்னைக்கு சொன்ன புது மாதத்தை அன்னைக்கு சொன்ன வெற்றிக்கு நேராய் நடத்தும் ஆவியானவர் இயேசுவோடு பேசும்படி நம்மளை விண்ணப்பத்துக்கு நேராய் நடத்துகிற ஆவியானவர், அன்புக்கு நேராய் நடத்துகிற ஆவியானவர், சுகத்துக்கு நேராய் நடத்துகிற ஆவியானவர். வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எபிரேய ஸ்திரீகள் எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள். ரிஜாய்ஸ் ஸ்திரீகள் எப்படிப்பட்ட ஸ்திரீகள்? சத்தமாக சொல்லுங்க, பலமுள்ள ஸ்திரீகள். போன வாரம் யாகையில் பற்றி சொன்னேன். அந்த அந்த உலகத்திலே அந்த நம்பர் 1 கோலியாத் மாதிரி சிசரா ஒரு யாகையில் என்ன செஞ்சா தெரியுமா? கூடார ஆணையை கொண்டு நெத்தியில் என்ன செய்தார்? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுது அவன் மடங்கி விழுந்து படுத்தான் அவன் கால் அண்டையில். அப்போ நல்ல கவனிங்க, ஆவியானவர் இந்த நாளில் கூட ஆவியானவர் யார்? திரியேக தேவனில் ஒருவர். இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஆவியானவர் வேறு யாரும் கிடையாது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். மூணு பேரும் பிரிக்க முடியாதான மூணு பேரும் வெவ்வேறு. நீங்கள் சிலுவைக்கு பிறகு இயேசுவை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, அவர் கர்த்தர். கடலில் மீன் பிடிக்கும்போது யோவான் அவரை பார்த்து சொல்கிறான், பேதுருட்ட அவர் கர்த்தர், குதிச்சுட்டான். அப்போ இயேசு என்றால் யார்? அவரும் கர்த்தர் தான். அப்போ இந்த ஆவியானவருடைய காலங்கள் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆவியானவருடைய காலம். இப்போ ஆவியானவர் என்பது அவருக்கு ரூபம் உண்டா? ரூபம் உண்டு. அவருக்கு இருதயம் உண்டா? இருதயம் உண்டு. வேதம் சொல்லுது ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள். இப்போ இந்த ஆவியானவருடைய நோக்கம் என்ன? இன்றைக்கி ஒரு 3 நபர்களை நான் எடுக்க போகிறேன். ஆவியானவரை வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்த ஒரு வாலிபன், ஆவியானவரை வைத்து கொண்டே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்த ஒரு வாலிபன், 100% ஆவியானவராலே நடத்தப்பட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடித்த இன்னொரு வாலிபர். முதல் வாலிபரை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாமே. சிம்சோன், நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளலாம், 13 13:24 வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, வளரும் போதே அவனுக்கு ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த பிள்ளை வளர்ந்தது, சிம்சோன்கிற பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவன் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம் போட்டிருக்கு, வாசிங்க. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோளுக்கும் தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ என்ன செய்தாரா? துவங்கினார். ஐயா, ஆவியானவர் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரான். சின்ன பையனாக இருக்கும்போது யார் சின்ன பையனாக இருக்கும்போது? சிம்சோன். பாருங்க, ஆசீர்வாதத்திற்காக இரவு முழுவதும் போராடனா யார்? யாக்கோபு. யாபேசு ஜோம் பண்ணுறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாது காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் ஜோம் பண்ணி அவன் விண்ணப்பத்தை கேட்டு சகோதரர்களை கனம் பெற்றவனாக இருந்தான். யாக்கோபு ரா முழுவதும் ஜோம் பண்ணி என்னை ஆசீர்வதியும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 24 போட்டுக்கு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தான். அப்போ அவனை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 13:25 போட்டிருக்கு, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன செய்தாராம்? ஏவ. ஐயா, ஆவியானவர் எப்போ பலமாய் உங்கள் மேலே ஏவ துவங்குவார் தெரியுமா? நல்லா கவனிக்கல. தாய் தகப்பன் அப்படி ஒரு பிரதிஷ்டை, திராட்சை ரசமோ மதுவோ குடிக்கவே இல்லை அந்த தாய், அவ்வளவு கண்ட்ரோல். தாய் தகப்பனுடைய பிரதிஷ்டையினால் பிள்ளைகள் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிற தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வருது. ஆவியானவர் பலமாய் பாளையத்தில் இறங்க ஆரம்பிக்கிறார். தானின் பாளையத்தில் சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவிலே தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன செய்தாராம், ஏவன் துவங்கினார். ஆவியானவர் பலமாய் அவன் மேலே இடைப்பட்டு கொண்டிருந்து அவனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம், ஒரு நோக்கத்தை தேவன் வைக்கிறார். என்ன தரிசனம், என்ன நோக்கம்? இவன் பெலிஸ்தரை இஸ்ரவேலரை பெலிஸ்தரன் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்வான், ரட்சிக்க தொடங்குவான். ஏன்னா தாவீது பெலிஸ்தரை மடங்கடித்தான், சாமுவேல் பெலிஸ்தரை மடங்கடித்தான், அப்புறம் இஸ்ரவேலினுடைய எல்லைக்கு கூட வராதபடி தாழ்த்தப்பட்டார்களாம். 1 சாமுவேல் 13 போட்டிருக்கு. இவனும் பெலிஸ்தரை மடங்கடிக்கும்படி, பெலிஸ்தரை முறியடிக்கும்படி, தான் ஜனங்களை வாழ வைக்கும்படி இவன் மேலே ஆவியான ஒரு பலமாக இறங்குகிறார். ஆனால் இவன் என்ன செய்தான் பார்த்தீங்கன்னா, சிம்சோன் வாசிங்க 14:1 வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய், நானே வாசிக்கிறேன். திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. ஐயா, நீ யாரை முறியடிக்கணுமோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவனுக்கு டெம்ப்டேஷனே வருது. நான் என்ன சொல்ல வரேன், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் அவனுக்கு போராட்டம், அங்கே தான் அவனுக்கு லஸ்ட் இச்சை, மாம்ச இச்சை, பெரிய போராட்டம் அவனுக்கு. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், இந்த காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். யோசேப்பின் மேலே பின்னால் நான் சொல்கிறேன் இருங்காரு, இவ்வளோ பெரிய பாவத்துக்கு உடன்படுவது எப்படின்னு அவன் விலகிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரை கண்டு திரும்பவும் திம்னாத்துக்கு இவன் போகிற இடத்துல தான் பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்து திம்னாத்துக்கு போகல, பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் திம்னாத்துக்கு போகல, திம்னாத்துக்கு போன இடத்துல அந்த பொண்ணை பார்க்குறான். பார்த்து திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திலே ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது தாயின் தகப்பனும் நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்துல, ஐயா தாவீது சொன்ன அதே வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாத அவிசுவாசி வேண்டாம்ப்பா, கொள்ள வேண்டியது என்ன, உன் சகோதரின் குமாரத்திகளிலும் தன் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அதுதான் வேணும். ஆவியானவர் ஒரு பக்கம் பலமாய் அவன் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச், ஹார்மோன் சேஞ்ச், வாலிபத்தினுடைய போராட்டம், இச்சைக்கனால் அப்படி உங்கள்கிட்ட இச்சை போராடுதுனாலேயே ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏவி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். நீங்கள் எதுக்கு தீனி போட்டுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நேராக நடத்தும். பாருங்கள், இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை தான் இந்த நாளில் உங்களோடு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சிம்சோன் 6 வகையான யுத்தங்களை பண்ணுகிறான். 14:5 வாசிங்க, 14:5. அப்படியே சிம்சோனும், நானே வாசிக்கிறேன். அவன் தகப்பன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய். ஐயா, சரியில்லாத இடத்துக்கு போகும்போது சரியில்லாத பிரச்சனைகள் வரும். இவன் திராட்சை தோட்ட பக்கமே இவன் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. தாய் தகப்பனோடு தான் புறப்படுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தாய் தகப்பனோடு தான் போகிறான். வாசிக்கலாமே எதில், 6 கடைசி. நல்ல கவனிங்க, அப்பா அம்மாவோடு தான் அங்கே கிளம்புறான் திம்னாத்துக்கு. ஆனால் வந்துக்கிட்டே இருந்தவன் இடையில அவங்கள கலட்டி விட்டுட்டு திராட்சை தோட்டத்து வழியை வழி விலகி போனான். இந்த வசனம் எங்கே இருக்குது? 8:8 பார்த்தீங்கன்னா, சில நாளைக்கு பின்பு அவன் அவர்களை விவாகம் பண்ண திரும்ப வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி, முதல்லையும் திராட்சை தோட்டத்துக்கு வழி விலகி தான் போகிறான். இப்போவும் அப்பா அம்மா இடையில கலட்டி விடுறது. ஐயா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், தாய் தகப்பனை கனம் பண்ணுவது. பிள்ளைகளை நான் சொல்கிறேன், தாய் தகப்பனை கனம் பண்ணுறது பெரிய ஆசீர்வாதம். கோயம்புத்தூரில் ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஒரு ரவுடியை போய் லவ் பண்ணிக்கிட்டு, தாய் எவ்வளவோ சொன்னால் வேண்டவே வேண்டாம், அவன் அவிசுவாசி ரவுடி, நீ ஆண்டவருடைய பிள்ளை எனக்கு தெரியுமா நீ பேசாத. அந்த அம்மா இன்னொரு டீச்சர்கிட்ட சொல்லி என் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுங்கள், கேட்கவே மாட்டேன்ட்டு, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, நீ என்ன உன் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணால் இன்னும் என்ன பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட யாரும் எதுவும் பேச முடியாது. அந்த தாயார் டீச்சர் அவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, வேண்டாமா ரவுடி பையலை லவ் பண்ணாத, உன் வாழ்க்கை வம்பா போயிடும், எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அந்த டீச்சர் வேலையை நேராக ரிசைன் பண்ணி எனக்கு வேலை கூட முக்கியம் கிடையாது, என் பிள்ளை முக்கியம்னு அந்த சிஸ்டர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மறுநாள் என்ன செஞ்சாங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து வேலைக்கு போனால் என்ன எவ்வளோ நேரமோ, காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருந்தாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. காரணம் இந்த டிசப்ஷனுங்கிறது அப்படி தான். ஆலோசனையை கேட்காத மூடன். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வஞ்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா பாஸ்டர் சொன்னாலும் சரி எவன் சொன்னாலும் சரி மண்டையில் ஏறவே ஏறாது. ஆலோசனைக்கு கடிந்து விழுதலுக்கு செவி கூடாதான்னு மிருக குணம் உள்ளவனா, எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா, நாபால் எவன் சொன்னாலும் கேட்கல, அவன் சீருகிற பாம்பாக இருந்தான். இந்த பிள்ளைக்கு வேண்டாமா ரவுடி பையா, வேண்டாம் அவிசுவாசி, கேட்கவே இல்லை. இந்த தாயார் 3 மாதம் 9 மணிக்கு ஜெபத்தில் காலையில் உட்காருவாங்க, 4 மணி வரைக்கும் ஜெபம். இந்த பிள்ளைக்காக மாத்திரம் ஒரே மகா 3 மாதம் இரவு ஜோம் பண்ணிக்கிட்டே 8 மணி நேரம் வேலைக்கு போனால் நான் வேலை செய்ய முடியல, வேலை எனக்கு முக்கியம் கிடையாது, ரிசைன் பண்ணிவிட்டு ஜெபத்தில் உட்காந்தாங்க. 3 மாதம் கழித்து அந்த தாயாருக்கு ஃபோன் வந்துச்சு, அம்மா நீ பார்க்குற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் தாயார் சொன்னாங்களா, யாருமா பேசுகிற, உன் மகா தான் பேசுகிற. என் மகா தானா, உண்மைதானா, நீ முதல்ல சொன்ன எவ்வளவோ கேட்கலாமா, இந்த ரவுடி பைய தான் எனக்கு வேணும்னு நினச்சேன், உண்மையிலேயே அவன் ரொம்ப ரோக், அவன் ரவுடி, குடும்பத்தை நடத்த லாய்க்கே இல்லாதவன், நீ பார்க்குற மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிட்டுறேன். கரங்களை வைத்துவிடல இல்லையா சொல்ல. 3 மாதம். இப்போ சில காரியங்களை தேவ சமூகத்தில் வச்சாதான் மனமாற்றம் வருமே ஒழிய. ஏன்னா வேதம் சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடங்கள். இப்போ பாருங்கள், வழி விலகி போனான் சிம்சோன். ஒரு பெண்ணை பார்த்து இவன் மேலே கர்த்தருடைய ஆவியான ஒரு பலமாய் ஏவிக்கிட்டு இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் பட்சபாதமுள்ள ஆவியானவர் அல்ல, சிம்சோன் மேலே இறங்கினவர், யோசேப்பின் மேலே இறங்கினவர், யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது நிரப்பினவர், இயேசு பரிசுத்தாவியினால் உற்பத்தியது போல உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ ஆவியானவர் உங்கள் மேலே பலமாக இறங்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா ஆவியானவர் இல்லாமல் ஒருத்தன் இயேசுன்னே சொல்ல முடியாதுன்னு வேதம் சொல்லுது. சிம்சோன் வாழ்க்கையில் 6 வகையான யுத்தங்கள் அவன் பண்ணினான். இங்கே கவனிங்க, வாசிக்கலாம் 15:5 வாசிங்க, 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையால் ஒன்று இல்லாதிருந்தும் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்க, ஐயோ இது பெரிய கிரே, வெற்றியும் சொல்ல மாட்டான் தோல்வியும் சொல்ல மாட்டான். சிங்கத்தை நான் கொன்னுட்டேன், எவ்வளோ பெரிய காரியம். ஓப்பனாக சொல்ல போனால் தாவீது கொல்றதுக்கு முன்னால் வேதத்தில் 2 பேர் தான் சிங்கத்தை கொன்னான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சிம்சோன், ஒருத்தன் தாவீது. பெனாயா வந்து சிங்க முகம் போன்ற மனிதர்களை பனிகாலத்தில் தமிழில் போட்டிருக்கு 2 வலிமையான சிங்கங்களை கொண்டான்னு போட்டிருக்கு பெனாயா. நீங்கள் ஆம்பிளிஃபைடு பைபிளில் போய் பார்த்தா பெனாயா சிங்கத்தை கொல்லலை, லயன் ஃபேஸ்டு மென், சிங்க முகம் போன்ற உள்ள மனிதர்களை கொன்றான். ஆம்பிளிஃபைடு பைபிளில் அதுதான் கரெக்டு டிரான்ஸ்லேஷன். பெனாயா சிங்கங்களை கொள்ளலை, சிங்க முகம் போன்ற மனிதர்களை கொன்றான், பனி மனிதர்களை. இப்போ பாருங்கள், சிம்சோனுடைய வாழ்க்கையில் சில யுத்தங்களை வேக வேகமாக நான் வாசிக்கிறேன். 14:29 வாசிங்க. 14:29 இல்லையோ? 15:29 30 பேரை கொன்று 19 19 வாசிங்க. 14:19 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று 2வது யுத்தம் அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாகி புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு கையிலிருந்து ஒரு காசு செலவழிக்கலை. 30 செட்டு ட்ரெஸ்ஸு கொடுக்கணுன்னாங்க. யாருக்கு? பொண்ணு வீட்டுக்கு. கொடுத்துருவோம். இதில் என்னென்னா ஊமை குத்திருக்கான். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் ட்ரெஸ்ஸை கழட்டி. இப்போ ஏதோ சினிமா கூட வந்துச்சு, இருட்டு அறையிலே முரட்டை குத்தா என்னமோ ஒன்று. ஊமை குத்தா குத்தி ஒருத்தன் ட்ரெஸ்ஸும் என்ன செய்யலை. ரத்தம் வந்து பிறகு வாஷ் பண்ணி ஆஹா இல்லை. அந்த வர்ம கலைகள்லாம் தெரிஞ்சவன் சிம்சோன். எங்கே அடித்தா எங்கே உயிர் போகுன்னு தெரிஞ்சு கையில் காசே இல்லாமல் கிரெடிட் கார்டே இல்லாமல் மாப்பிள்ளை போய் 30 ட்ரெஸ்ஸை தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்து இந்தா உனக்கு, இந்தா உனக்கு, இந்தா உனக்கு, இன்னும் கரெக்டாக இருக்க அப்படி. 30 வகையான ட்ரெஸ்ஸை உலகத்திலேயே கொலை பண்ணி பொண்ணுட்டுக்கு கொடுத்தவனா யார்? இப்போ நான் தான் இருக்கிறேன். எனக்கும் மனைவிக்கும் 92 வருஷம் கல்யாணம். என் மச்சனருக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கணும். போய் 4 கொலை பண்ணி நாங்க அத்தை இது 1 லட்ச ரூபா பட்டுச்சேலத்தை யாரையோ போட்டு தள்ளிட்டு கொடுத்தா என்ன மாப்பிள்ளை, எங்கள் சொந்த பந்தத்தில் எவனும் 1 லட்ச ரூபாய்க்கு பட்டுச்சேலை எடுத்து கொடுத்ததே கிடையாது. சும்மா வச்சுக்கிடுங்க, சும்மா வச்சுக்கிடுங்க. இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு, எனக்கு கஷ்டம்லாம் ஒன்று. சும்மா போட்டு தள்ளுனே 1 லட்ச ரூபா சேலை. மச்சனனுக்கு சூட்டு கோட்டு அங்கே இன்னொருத்தனை போட்டுட்டேன். இப்படி வந்து பாருங்கள், இங்கே 30 பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்கான் இவன்? 30 கொலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், இப்போ லெபனானில் அது எது, நசுருல்லா அது எதுன்னு போட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வீட்டை காலி பண்ணி இரவோட இரவா வீட்டை விட்டு காலி பண்ணி உயிருக்கு தப்பி ஓடுறவன் பத்திரத்தை எடுக்க முடியுமா? வீட்டு ஜன்னலை பிடுங்க முடியுமா? வீட்டில் பாலிஷ்லாம் போட்டு உட்டன் பாலிஷ்லாம் போட்டிருக்கு. பத்திரத்தை எடுக்கவா, சேலை எடுக்கவா, கல்யாண சேலை எடுக்கவா? உயிர் தப்ப ஓடிப்போனால் ஒரு 5 செட்டு ட்ரெஸ்ஸை கூட எடுக்க முடியுமான்னு தெரியலை. பத்திரத்தை எடுக்க முடியுமான்னு தெரியலை. எடுத்து என்ன, எந்த நேரம் எந்த குண்டு விழும்? அழகழகாக பார்த்து ஓட்டின டைல்ஸு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் அடுத்த நேரம் சாப்பாடு எங்கே, அடுத்த நேரம் எங்கே தூங்க, எங்கே பெட்ஷீட் இருக்குது? ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடைசியாக இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆவியானவர் சிம்சோன் மேலே இருக்காது. 2வது யுத்தம் பார்த்தீங்கன்னா முதல்ல சிங்கத்தை கொன்றா, அப்புறம் 30 பேரை கொன்றா. இன்னும் பார்த்தீங்கன்னா 15:4 வாசிங்க. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து பந்தங்களை கொளுத்து பெலிஸ்தரின் வெள்ளாமை நிலையில் அவையில். 3வது யுத்தம் பார்த்தீங்கன்னா பெண் ஜாதி பிள்ளைகளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். கோவத்தில் போய் 300 நரிகளை, சாதாரண காரியமாக 300 நரிகளை பிடிக்க, ஒரு பூனையை பிடிக்க முடியுமா? பக்கத்து விட்டு பூனையா வரண்டிடும். என்ன ஒரு தேவ ஞானத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கான் பாருங்க. 300 நரிகள் எண்ணத்தை கொண்டு ஏதோ ஒரு கெபிக்குள்ளே போட்டிருக்கணும். கெபிக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லா நரிகளும் வந்திருக்கணும். டக்குன்னு மறிச்சிட்டேன். மறிச்சிக்கிட்டு கரெக்டாக 2 நரி அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஏதோ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ மாரி 2 வாழை. இந்த சகோதரிகள் பூ கட்டுவாங்கள்ல, இப்படி இப்படி இப்படின்னு. அதே போல் அந்த 2 வாழை ஒன்றா சேர்த்து அதில் தீப்பந்தங்களை ரெடி பண்ணி பாருங்கள். ஒரே ஆள் எவ்வளோ ஞானம் அவனுக்கு பாருங்கள், எவ்வளோ திறமை. 300 நரிகளை பிடிச்சி நேராக எதுங்க எங்கே விட்டுருக்கான்? பெலிஸ்தருடைய இப்போ பார்த்து இப்போ தான் ஏவுகணையை விட்டான். அந்த காலத்திலே ஏவுகணையை விட்டுருக்கான். அப்படின்னா யார் தான் விட்டுருக்கான்? 150 ஸ்கட் ஏவுகணைகளை விட்டுறது இந்த சிம்ப்சன் வெள்ளாண்மைக்குள்ளே போய் பற்ற வச்சு. மூணாவது யுத்தம். நாலாவது யுத்தம் பார்த்தீங்கன்னா 15:8 வாசிங்க. அந்த பெண் வீட்டாரை தீயை வச்சு கொளுத்தி கொண்டு போட்டாங்களாம் பெலிஸ்தர். 8ஆம் வருஷம் அவர்களை சின்ன பின்னமாய் சங்காரம் பண்ணி, அதுக்கு 6 போட்டிருக்கு, அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பன் அக்கினியால் சுட்டரித்தார். அப்பொழுது சிம்சன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒளிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாய் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாமூர் கண்மலையிலே கூடியிருந்தான். முதலாவது பாருங்கள், சிங்கத்தை கொண்டான், 30 பேரை கொண்டான், நரிகளை பிடித்தான், வெள்ளாண்மையில் விட்டான், சின்னாபின்னமா அநேக பெலிஸ்தரை கொண்டான். 5ஆவது யுத்தத்தை பார்த்தீங்கன்னா 15:15 வாசிங்க. நியாயாதிபதிகள் 15:15. நல்ல கவனிங்க. இவனை 7 சடையினார் கயிறுகள், இவனே சொல்கிறான், இவனே என்ன சொல்கிறான், இஸ்ரவேல் என்ன என்னை ஒப்பு கொடுக்கணும்னா என்ன செய்யணும் வாசிங்களேன். ஆ 13 வாசிங்க. ஆ ஆ நல்லா கவனிங்க. 15 அதிகாரத்துலேயும் நீங்கள் 11 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யூதாவில் 3000 பேர் ஏத்தாமூர் கண்மலை சன்னிற்கு போய் பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாத, இன்னும் பெலிஸ்தரிலிருந்து விடுதலை ஆகலை. இவன் அபிஷேகம் பண்ண நோக்கமே பெலிஸ்தரிலிருந்து விடுவிக்கணும். ஆனால் இவன் ஒரு பெண்ணை பார்க்குறான். நீங்கள் 16 பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வேசியை கண்டு, பெலிஸ்தர் இன்னும் தான் ஆண்டு கொண்டிருக்காங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்காங்க இஸ்ரவேலர். இதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், பச்சை நார் கயிறுகளினால் என்னை கட்டி, அது எத்தனை வசனம்? 13 பார்த்தீங்கன்னா, அவர்கள் உன்னை கொன்று போடமான்னு சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மாலையிலிருந்து கொண்டு போனார்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 7 சடையினார் கயிறுகள், பச்சை, அது எத்தனை வசனம்? 2 உடனே பாருங்க. இப்போ 5ஆவது யுத்தம் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடு எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 5ஆவது யுத்தம் பார்த்தீங்கன்னா, முதல்ல சிங்கத்தை கொள்ளுறான், 2ஆவது 30 பேரை கொள்ளுறான், 3ஆவது 300 நரிகளை பிடிக்கிறான், பெலிஸ்தர் அநேகரை சின்ன பின்னமாய் கொன்று போட்டான், 5ஆவது பார்த்தீங்கன்னா 1000 பேரை கொன்று போட்டான். 6ஆவது பார்த்தீங்கன்னா வாசிங்களேன் 29:16, 29, 30 வாசிங்க. சிம்சன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள், ஆமாம், அந்த எத்தனை பேர் அந்த வீட்டில் இருந்தாங்களாம், ஏறக்குறைய 3000 பேர் இருந்தாங்களே. எத்தனை வசனம்? 20, 27. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசி யுத்தம் சிம்சோனுடைய வாழ்க்கையில். அதுவும் யாருக்காக அவன் பண்ணுறான் அப்படின்னா, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திலும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாக அவன் உயிரோடு இருந்ததை அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கல, அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள். நான் என்ன சொல்ல வரேன், 6 வகையான யுத்தம் பண்ணுறான் யார்? சிம்சோன். ஒரு யுத்தமாவது மற்றவங்களுக்காக அவன் என்ன பண்ணவே இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் செல்ஃபிஷ் நேச்சர் அவன் மேல் அவன் முன்னாலேயே ஒரு ஆண் புள்ள பறப்பான், இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு ரட்சிப்பான். தேவனால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவன் தாய் தகப்பன் அவங்க இயேசுவை தரிசித்தவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் அவன் மேலிருந்த ஆவியானவர் அவன் ஃபுல்லாக எதுக்காக ஒரு பெண்ணை கண்டு ஒரு வேசியை கண்டு தான் மேலிருந்த அழைப்பு என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஏன் ஆவியானவர் பலமாக என் மேலே இறங்கினார், பர்பஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஒன்றுமே தெரியலை. ஒரு பெண்ணை பார்த்தா போய்கிட்டே இருப்பான், இவா தான் வேணும், சிங்கம் போனால் கொள்ளுவான், பெண் வீட்டுக்கு 30 ட்ரெஸ் வேணுமா எவனையோ பிடிச்சி கொண்டு 30 கொடுப்பான். அப்புறம் அந்த பெண்ணை அவங்க எரித்து கொள்கிறாங்க, மறுபடியும் சண்டை. கடைசியாக 3000 பெலிஸ்தரை கொள்றதுக்கு முன்னால் கூட ஆண்டவரே என் ஜனத்துக்காக இந்த 3000 பேரை கொள்ளுறேன், எனக்கு உயிரை கொடும், என் ஜனங்களை இன்னும் நான் கொஞ்ச நாள் ஆளணும், என் ஜனங்கள் கொஞ்ச நாள் விடுதலையோடு இருக்கணும், என்னை உயிரோடு வையும்னா இவனை உயிரோட வச்சிருப்பாரா வச்சுருக்க மாட்டாரா? சத்தமாக சொல்லுங்களேன். யோசப்பா சரியாக மாட்டிக்கிட்டான், அவனை வில்வீரர் அவனை கொள்ளுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான்னா கர்த்தர் அவனுக்கு அனுசரியாக இருந்து சாரதியாக இருந்து யோசபாத் என்ன செய்தாராம், தப்பு வைத்தார். நிச்சயமாக இவனை சொல்லியிருந்தா இவனை தப்பு வச்சிருப்பார். ஆனால் 100க்கு 100 செல்ஃபிஷ் நேச்சராக இருந்து தனக்காகவே வாழ்ந்து தனக்காகவே உயிரை விட்டு கடைசி வரைக்கும் ஜனங்கள் விடுதலையாக்கப்படலை. 15ஆம் அதிகாரத்தில் கூட சொல்கிறாங்க, சிம்சோனே பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா உனக்கு? இப்போ கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே வச்ச நோக்கம் என்ன, ஒன்றும் தெரியாது. ஆவியானவர் வரணும், என் இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளையை போய் பார்ப்பேன், சிங்கத்தை கிழிப்பேன், 30 பேரை கொள்ளுவேன், ட்ரெஸ்ஸை எடுப்பேன், எங்கள் மாமனார் மாமியாருக்கு எதாவது செஞ்சு அவங்கள அடிப்பேன் நொறுக்குவேன், பிறகு ஒப்பு கொடுக்க வருவாங்க, 1000 பேரை கொள்ளுவேன், வெறும் 3000 பேர் என் கண்ணுக்காக 3000 பேரை நான் பழி வாங்குகிறேன், என் ஜீவனத்தோடு முடிய கடவை. நோக்கம் இல்லாத சிம்சோன் ஆவியானவர் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டார், எதற்காக என் மேலே இறங்கி இருக்கிறார், நான் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கேன், எத்தனை பேருக்குள்ளே பாதிப்பை உண்டு பண்ணுறேன், எத்தனை ஆத்துமாக்களை நான் சபைக்கு நேராக நடத்துகிறேன், அந்த நோக்கம் திட்டம் ஒன்றுமே கிடையாது. சுயநலமான சிம்சோன். இன்னொரு வாலிபனை பற்றி நான் உங்களோடு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்கள் வாசிக்கலாமே, ஆதியாகமம் 42:2. எகிப்திலே தானியம் ஒன்றென்று நான் கேள்விப்படுகிறேன், நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். இங்கே ஒரு குடும்பம் செத்துக்கிட்டு இருக்கு. யாருடைய குடும்பம் அப்படின்னா தேவன் உடன்படிக்கை செய்த குடும்பம், யாக்கோபினுடைய குடும்பம். நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்கிறாரு, அந்த யாக்கோபின் தேவனுடைய குடும்பம் செத்துக்கிட்டு இருக்கு, வம்சமே ஒளிந்து போகுமோ? இதே புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் சொல்கிறான், நான் பட்டினியால் சாகிறேனே, என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, அவனுக்காவது தகப்பன் வீட்டை குறித்த அறிவு உண்டு, யாக்கோபுக்கு அந்த அறிவும் இல்லை. தேவன்கிட்ட கேட்டிருந்த, ஆண்டவரே பஞ்ச காலத்தில் நீர் வேதம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் உன்னை நான் திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீதிமானை பசியினால் வருந்த விடார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியாது, பிச்சை எடுக்காது. உத்தமர்களை பஞ்ச காலத்தில் போஷிப்பார். உத்தமர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கு நிற்கும். இவ்வளவு பஞ்சத்தில் ஆபிரகாம நடத்தினவர், ஈசாக்கா நடத்தினவர், யாக்கோபை நடத்துவார நடத்த மாட்டாரா? இவன் யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? வேதம் சொல்லுது யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட அடைக்கலமா, உயர்ந்த அடைக்கலம். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அவர்கிட்ட கேட்குறத விட்டுட்டு பிள்ளைகள்கிட்ட போய் புலம்புறான். எந்த அளவு நீங்கள் மனிதர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் பிரச்சனைக்கு பதில் வராது. வேதம் சொல்லுது பிரச்சனைகளுக்கு நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே ஒரு தாய் தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய முதல் gift என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு எடுக்கிற பெயர். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பெயரை வச்சு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவது தான் gift. ஆனால் அந்த gift கூட ஒரு பிள்ளைக்கு கிடைக்கலன்னா யாபேஸ், துக்கத்தின் புத்திரன், துயரத்தின் புத்திரன். ஆனால் வேதம் சொல்லுது தான் தாய் ஒரு நன்கோட ஒரு gift கொடுக்க வேண்டிய தாயே அவனை கூப்பிட்ட போது ஏ துக்கம், ஏ புலம்பல், ஏ வேதனை. மேரி அழகான பேரா கெட்ட பேரா சொல்லுங்கள்? என்ன பேர்? உலகத்தில் அதிகமான பெயர்கள் இருக்க பேர் மேரி. ஆனால் நம்ம ஆட்கள் ஒன்று அடிஷ்னலாக சேர்த்துக்கிடுவாங்க. என்ன மேரி தெரியுமா? என்ன மேரி சொல்லுங்கள் சிஸ்டர்? என்ன இது? வியாகுல மேரி. அட பாவிங்களா, வியாகுல மேரி. ஒரு ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுச்சு, எங்கே இருக்கேங்க? நான் எல்டிசி காலேஜில் டாக்டராக இருக்கேன். ஓகே, எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. உங்கள் வயசு என்னாச்சு? எனக்கு 62, அவருக்கு 68. வீட்டுக்காரர் பேர் ஆன்டி அப்படின்னாரு. ஆன்டியா? என்ன ஆன்டி சிஸ்டர் அப்படின்னு? இல்லை எம் ஆன்டின்னார். அப்போ முனி ஆண்டியாண்ணா? கரெக்டு, ஆன்டி ஆன்டின்னாரு. அது என்ன பேர் சிஸ்டர்? எம் எம் ஆன்டி அப்படின்னு. முனி ஆண்டியா சிஸ்டர் அப்படின்னா? கரெக்ட் பாஸ்டர். அந்த அந்த டாக்டர் சொல்லுது, டாக்டருடைய ஹஸ்பண்டு பேர் என்ன பேர்? முனி ஆண்டி. ஆனால் எப்படி சொல்கிறது? ஆன்டி ஆன்டிங்குது. என்னடா ஆன்டி ஆன்டி அப்படின்னு? எம் ஆன்டி ஒன்று. நமக்கு தான் இந்த பாஸ்டர்மார்களுக்கு தான் ஞானஸ்தானத்துக்கு கொஞ்சம் பேராக வச்சுருக்கோம். முனி ஆண்டியா சிஸ்டர்? ஆமாம் பாஸ்டர். யாபேஸ் தாயார் பேருடா, துக்கத்தின் புத்திரன். சரி, அம்மா வச்சுட்டால வாழ்க்கை அம்பிடுதேன் அப்படின்னு சொல்லலை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நோக்கி நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை வேண்டிக் கொண்டுள்ளோம் என்று அவன் கேட்டான். வேதம் சொல் தேவன் அவன் வேண்டியது கேட்டதே அருளினாரன். தன் சகோதரரில் அவன் எப்படி இருந்தானா? சத்தமாக சொல்லுங்க, கனம் பெற்றவன், கனம் பெற்றவன். ஸோ ஆரம்பமாக அற்பமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மொர்தெகாய் எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. வாசிங்களா அந்த மொர்தெகாயினுடைய பின்னணியை? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 5ஆம் வசனமா? மொர்தெகாயினுடைய பின்னணி என்ன? எஸ்தர் புத்தகம் 2:5. நல்ல கவனிங்க. சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன், சவுல் கீசின் குமாரன் மொர்தெகாய் யார் தெரியுமா? கீசின் குமாரனுடைய சீமை. இந்த சீமை யார் தெரியுமா? தூஷித்தவன், கல்லை கொண்டு எரிஞ்சவன். தாவீது அப்சலோமால விரட்டப்படுறான், கல்லு எரியப்பட்டு ஓடி போய்கிட்டே இருக்கான். இவன் ஏற்கனவே 5 கல்லை வச்சு ஒரு கல்லை எடுத்து தாவீதை போட்டு தள்ளினவன். இன்னும் எத்தனை கல் அவன்கிட்ட இருக்குது? 4 கல் இருக்குது. சீமையை வேறு எதையாவது கொண்டு எரிஞ்சிருக்கலாம், எதை கொண்டு எறிகிறான்? கல்லை கொண்டு. அவன் எரிஞ்ச கல்லே ஒரு கல்லை இவன் எடுத்திருந்தான்னா சீமை அன்னைக்கு என்ன செஞ்சுருப்பான்? காலி. கீசுனுடைய குமாரன் சவுல் மாத்திரமல்ல, சவுளுடைய சகோதரன், சவுளுடைய அண்ணனோ தம்பியோ தான் சீமேயி. இந்த சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய். அதான் நான் சொல்கிறேன், என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. சீமேயினுடைய பேரன் தான் யார் தெரியுமா? மொர்தெகாய். இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஒரு சைக்கோவினுடைய பேரன். ஐயா, உங்கள் பின்னணி என்ன லட்சணத்தில் இருந்தாலும் கவலை இல்லை, நீ ஜனத்தாருடைய நன்மையை நாடினால், ஜனத்தாருக்கு சமாதானம் உண்டாக பேசினால் 127 தேசங்களுக்கு அவனை கர்த்தர் அதிபதியாய் மாற்றி நல்ல கரங்களை தட்டி. எங்கள் தாத்தா ஒரு சைக்கோ இருந்துட்டு போட்டோம், எங்கள் தாத்தா ஒரு மஞ்சள் நோட்டீஸு இருந்துட்டு போட்டோம், எங்கள் மாமியார் ஒரு மென்டல், இருந்துட்டு போட்டோம். சில சகோதரிகளுக்கு அப்படி சந்தோஷமாக பேசுவாங்க, புருஷன் வீட்டை பேசணும்னா. சில ஃபங்க்ஷன்லலாம் போயிருப்பேன் திருநெல்வேலிக்கு, பாஸ்டர் அது என் சம்பந்தி, அப்படியா ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னு சொல்லாதீங்க பாஸ்டர், அது லூஸு, அது என்னது லூஸு. நீங்கள் என்ன லூஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேசி பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் பேசும். இப்போ ட்ரையல் அண்ட் எரர் யார்? ட்ரையல் அண்ட் செக் பண்ணுறதுக்கு யார் அனுப்பணுமா? பாஸ்டர். இந்த கீசினுடைய குமாரன் சீமேயி, சீமேயினுடைய மகன் யாரா? யாவீரின் மகன், அவன் பேர் தான் மொர்தேகாய். நான் ஏற்கனவே நான் சொல்கிறேன் ஐயா, உங்களுடைய பின்னணி எப்படி நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். பாஸ்டர் என்னை தூக்கி விட ஆள் இல்லை, எங்கள் மாமனார் வீட்டில் சப்போர்ட் இல்லை. தாவீது அப்படியே எழுதியிருக்கான் 121 சங்கீதத்தில், எனக்கு ஒத்த ஆசை வரும், என் மாமனாருக்கு நேராக என் கண்களை விளங்குவான். இது எங்கள் அப்பாட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அந்த மாமனார் வீடுன்னா அவர் ஒரு நாள் ஒரு பொழுதும் இந்த மாமனார் வீட்டில் நிற்கிறத பற்றியே எங்களுக்கு சொல்லியே கொடுக்காது. இந்த மாமனார்கிட்ட போய் சோப்பு போட்டுறது, மாமனார்கிட்ட என்னத்தை ஆட்டையை போடலாம், மாமனார் வீட்டில் என்ன கிடைக்கும், எங்கள் அப்பா கொடுப்பார். ஒரு நாள் மாமனார் வீட்டில் அத்தை வீட்டில் என்ன ஹெல்ப் பண்ணு, அசிங்கம் இல்லை, அதெல்லாம் அசிங்கம். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா விட்டுரு. இவ்வளோ நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் 5 மருமகா, யார் எவ்வளோ நகை போட்டால் என்ன நகை என்ன ஒன்றுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. என்னமும் தலையிடவே மாட்டாங்க அம்மாவும் அப்பா. வேதம் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தாட்டுங்கள், அல்லேலூயா. உதவி வந்தால் நல்லது. மாமனார் வீட்டிலேருந்து வந்துச்சு, கொஞ்சம் வீடு வாங்கலாம், கொஞ்சம் சொத்தில் கிடச்சிச்சு, சந்தோஷம். திடீர்னு எனக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் வந்தால், என்னை போல் எந்த மருமகன் வீட்டில் கொண்டு வந்தா அப்படின்னு. ஆமீன், ஹல்லேலூயா. உர பல பல சந்தர பல பலபா. நல்லது, அவங்களாம் கொடுத்தா வச்சா சந்தோஷம். அப்போ நல்ல கவனிங்க, சிம்சோன் ஆவியானவர் இருந்தார். தேவ திட்டம், தேவ நோக்கம். அவன் பண்ண 6 யுத்தங்களும் தனக்காகவே. கடைசி யுத்தம் 3000 பேரை கொண்டான். என் கண்களுக்காக ஒரே தீர்வையாய் என் ஜீவன் இவர். அட முட்டாப்பாயில், பெலிசர் 3000 பேர் செத்து போன பிறகு ஒரு 25 வருஷம் உயிரோடு இருந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? இனிமேலாவது நான் ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன்னு நியாயம் விசாரிச்சிருக்கலாம். 20 வருஷம் நியாயம் விசாரித்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படவில்லை, அடிமைகளாக தான் இருந்தாங்க பெலிஸ்தருக்கு. ஆனால் இங்கே ஒரு அபிஷேகம் பெற்றவன் பார்க்கலாம், யார்? யோசேப்பை பார்த்தீங்கன்னா வாசிங்களேன், வம்சம் ஒளிந்து போகாமல் இருக்க 45 கூட வாசிக்கலாம். 45:7 வாசிங்க. ஆதியாகமம் 45:7, பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்றான். ஆவியானவர் இறங்கி இவன் காயங்களெல்லாம் கட்டி, துரோகம் செஞ்சவங்க, பொல்லாப்பு செஞ்சவங்க, பாதகம் செஞ்சவங்களெல்லாம் இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ 50:20 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். 50:20 நீங்கள் ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நல்ல கவனிக்க. பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய, நான் இப்போ கேட்குறேன், தீமை செய்ய நினச்சாங்களா? சகோதரர்கள் தீமை செஞ்சாங்களா? தீமை செய்ய நினச்சாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன், தீமை செஞ்சாங்க. இயேசு சொன்னார் சிலுவையில், ஆண்டவரே இவர்கள் தாங்கள் செய்கிறது அறியா, என்னது, தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஐயா யூதர்கள்லாம் அறியாமலையா செஞ்சாங்க? ஐயா அண்ணா காய்பா இவெல்லாம் அறியாமலையா செஞ்சாங்க? இங்க பாத்தீங்கன்னா தீங்கு செய்தவனே சொல்றான். ஆதியாகமம் 50 எத்தனை 17. ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும். 16 பார்த்தீங்கன்னா பொல்லாங்கு செய்தாலும் துரோகத்தையும் பாதகத்தையும் கொலை பாதகம் தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னுடைய பாதகத்தை மன்னியும். செஞ்சவனே வந்து சொல்கிறான், நான் கொலை பாதகம் செஞ்சோம், நான் துரோகம் செஞ்சோம், நாங்கள் பொல்லாங்கு செஞ்சோம். ஆனால் பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தீமை செய்ய சொல்லுங்க நினைத்தீர். நினைக்கல செஞ்சாங்க. ஆனால் ஆவியானவர் நம்ம காயங்களை கட்டும்போது, ஐயா கடந்த கால காயங்கள் எல்லாம் மைல்டாக கர்த்தர் மாற்றிடுவார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. மறக்க பண்ணினார். வேதம் சொல்லுது, என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் என்ன செய்தாரா மறக்க பண்ணினார். ஒரு வரியை மறக்க முடியலை. அந்த 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 ஒரு வரியை மறக்க முடியாதனால ஒருத்தன் வாழ்க்கையே காலியாயிட்டு. யாருடைய வாழ்க்கைன்னா சவுளுடைய வாழ்க்கை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அந்த ஒரு வரியை மறக்க முடியல சவுலால். கடைசியாக எந்த ஈட்டியை கொண்டு தாவீதை கொலை செய்ய நினச்சானோ அதே ஈட்டியில் இவன் விழுந்து என்ன செய்தான். என்ன ஒரு பார்தான். பொதுவாக சாகும்போது யாராவது என்னை காப்பாற்றுங்க 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 அப்படி தான் சொல்லிட்டு சாவாங்க. ஆனால் சவுல் பார்த்தீங்கன்னா, யாராவது என்னை கொண்டு போடுங்க, என்னால் வேதனை என்ன செய்ய முடியல தாங்க முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் 2-3 தடவை ஆண்டவர் ஒப்பு கொடுக்காரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை என்ன செய்ய மாட்டேன், என்ன போட மாட்டேன். கையை யார் சொல்கிறா? தாவி. ஓப்பனாக இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா அப்படின்னா இவன் மேலே அசுத்தாவி இருக்குது. இவன் சுரமண்டலம் ப்ளே பண்ணால் தான் யாருக்கு விடுதலை கிடைக்கும்? சவுலுக்கு விடுதலை கிடைக்கும். இவன் இவன் சுரமண்டல இவன் அசுத்தாவி, அவன் மேல் உள்ள இந்த அசுத்தாவி, அசுத்தாவியை துரத்தினதே தாவீது. அவன் இவன் உயிரை தேடுறதுக்கு எத்தனையோ முறை வர்றான். ஆனால் நான் கை போட மாட்டேன். இப்போ பாருங்கள், தாவீது இவன் யோசேப்பு மேலே ஆவியானவர் இறங்கி என்ன பண்ணுகிறான் பாருங்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 47 25 வாசிங்க. 47:25. அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணன் என செய்தீர், காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஐயா நல்லா கவனிங்க. முழு தேசமும் த பர்பஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருடைய நோக்கம், உங்கள் மேலே இருக்க நோக்கம், சிறுமைப்பட்ட ஜனங்கள், நொந்து போன ஜனங்கள், எளிய ஜனங்கள். நீங்கள் பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இயேசு மேலே இருந்து என்னென்னலாம் செய்தார் அதான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இப்போ ஆவியானவர் உங்கள் மேலே இருக்க காரணம், ஆவியானவர் உங்களோட இடைப்பட காரணம் உங்கள் இஷ்டம் போல் இருப்பதற்கு அல்ல. ஆவியார் நிச்சயமாக உங்களை நல்ல சந்தோஷத்துக்குள்ளே நடத்துகிறோம், அதில் எந்த சந்தேகமும் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். யார்? மோசே. மோசேயின் மேலே இருந்த ஆவியானவர். வாசிக்கலாமே எபிரேயர் வாசிங்க 11:24-25 வாசிங்க. வேல்யூஸ் உங்களுக்கு தெரிய வேண்டும். வேல்யூ தெரியாத சிம்சோன் 11:24 விசுவாசத்தினாலே. மைக் எடுத்து வாசிமா, மைக் எடுத்து வாசி. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. நல்ல கவனிங்க, வேல்யூஸ். ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் வேல்யூவை சொல்லிக் கொடுப்பார். பொதுவாக நான் சொல்கிறது, நம்ம ஜனங்களுக்கு சம்மந்தம் பண்ணும்போது பணக்காரன் அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தருக்கு பயந்த குடும்பமாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி தான் பலத்து இருக்கும். சொந்த பந்தங்களை ப்ளீஸ் பண்ணணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கிய அவன் வீட்டில் ஆசையும் ஐஸ்வர்யம் தாங்கும். பார்வோனுடைய பெரியவனான போது அவனுக்கு என்ன உண்டாகுது? ஆவியானவர் அவனுக்குள்ளே ஏவ தொடங்கும் போது தன் சகோதரர்களை பார்க்கபடி ஒரு எண்ணம் உண்டாயிட்டான். யாருக்கு? மோசேக்கு. யோசேப்பின் மேலே ஆவியானவர் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழை ஜனங்கள் ஜெயிலில் கிடக்கிற அக்யூஸ்ட் முகத்தை பார்த்து உங்கள் முகங்கள் துக்க முகமாக இருக்கிறது என்ன? ஆவியானவர் நெகேமியாவின் மேல் இறங்கின போது முன்னோர்களுடைய எருசலேம் பட்டணம் அதனுடைய மதில் சுவரெல்லாம் இடிந்து கலந்து கல்லறைகள்லாம் பாழாய் கிடக்கிற அந்த அவன் கண்கள் அதுக்கு நேராக திறக்கப்படுகிறது. யோசேப்பு ஆவியானவர் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கோ, தன் சகோதரர்கள் பசி பட்டினில் எங்கள் அப்பா எப்படி இருக்காரோ, ஏற்கனவே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அவனுடைய நினைவு சிந்த முழுவதும் பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய ஜனம், எகிப்தினுடைய ராஜா நல்லா இருக்கணுமே, அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, உலகம் முழுவதும் இங்கேருந்து ஆகாரம் போகணுமே, அதுதான் அவனுடைய நினைவு சிந்தை. தரிசனங்களை தருகிற ஆவியானவர் இயேசு பாருங்க முதல் அற்புதமே அந்த குடும்பத்தில் கல்யாண வீட்டில் அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் தண்ணீரை நிரப்பி எல்லாருக்கும் கொடுங்கப்பா அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பிராணனை காப்பாற்றினீர். இப்போ நீங்கள் எடுங்க வாசிங்க 60 ஏசாயா 60:22-61 வாசிங்களேன். 60:22 அப்படியே 61 போகலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பலத்த ஜாதி, நம்ம ஊரில் தான் அந்த ஆக்கங்கட்ட பேர் ஜாதிங்கிற ஒரு பேர். பைபிளில் ஜாதி அப்படின்னா நேஷன், தேசம். ஒரு பலத்த ஜாதி, ஒரு பலத்த சபை, ஒரு பலத்த குடும்பம் அப்படின்னா என்ன தெரியுமா? பலத்த ஜாதினா முதலாவது எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு ஸ்ட்ராங்கான இருதயம். சொல்லுங்க சத்தமாக, கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனா இருக்கும். ஸ்ட்ராங்கான நேஷன். ஏங்க அமெரிக்கா ஸ்ட்ராங்கான நேஷன் சொல்கிறோம்? ஏன் வல்லரசு சொல்கிறோம்? உலகம் முழுவதும் ஆட்டி படைக்க அமெரிக்கா. ஏங்க? ரெண்டாவது யார் ஸ்ட்ராங்கான நேஷன், யார் ஸ்ட்ராங்கான குடும்பம்னா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஞானத்தினால் நிரம்பின மனிதன், ஞானத்தினால் நிரம்பின குடும்பம். அமெரிக்காவை பற்றி சொல்கிறாங்க விஸ்டம் ஹண்டர், ஞானம் உள்ளவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் பல லட்சங்களை கொடுத்து அவங்கள வேலைக்கு வாங்கிடுவோம். ரெண்டாம் உலக போரில் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டது மாத்திரம் கிடையாது, ஜெர்மனிலேருந்து எல்லா சயின்டிஸ்ட்டையும் அமெரிக்கா எடுத்து எத்தனை கோடினாலும் சம்பளம் தரேன் என் நாட்டுக்கு வா. உலகம் முழுவதிலும் இருந்து ஞானம் உள்ளவர்களை நீங்கள் மைக்ரோசாஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே இந்தியன்ஸ், அதுவும் இன்னொரு வகையில் சொல்ல போனால் பாதி பேருக்கு மேலே தமிழ் பீப்புள் தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ் பீப்புளில் ஞானம் உள்ளவன், அந்த ஞானம் உள்ள எல்லோரும் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தனாலும் நான் என்ன செஞ்சிருந்தேன், ஈர்த்துக்கிடுதேன். ஞானமே பிரதான். யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம், ஞானமே பிரதான். வேதம் சொல்லுது எண்ணத்தை சம்பாத்தியம் பண்ணினாலும் புத்தியை சம்பாத்தி ஞானத்தை தழுவிக்கொள், அது உன்னை கனம் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன் கர்த்தருடைய ஞானம் எங்கேருந்து புறப்படும் தெரியுமா? வேதம் சொல்லுது அவருடைய சபையில் அனந்த ஞானம் வெளிப்படுமா. மெனி சைடட் விஸ்டம், மல்டி சைடட் விஸ்டம் ஆண்டவுடைய சபையில் வார்த்தை மூலமாய். ஏன்னா ஞானத்தின் ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கார். எந்த குடும்பம் ஞானமாக இருக்கோ அந்த குடும்பம். அமெரிக்கா பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுல நோக்கமாக இல்லை, ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுல நோக்கமாக இருக்குது. எல்லாரும் ஆயுதம் தயாரிக்க, ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயார் பண்ணுகிற ஆயுதத்துக்கு வேர்ல்டு மார்க்கெட். ஏன்னா அந்த அளவு ஞானமாக ஆயுதங்களை உலகத்தில் எவனும் என்ன செய்யலை தயாரிக்க. இன்னைக்கு வல்லரசாக இருக்க காரணம் விஸ்டம் ஹண்டர். இப்போ உங்கள் குடும்பம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும், ஆண்டவருடைய வார்த்தையில் உட்காரணும். கண்ட கண்ட குப்பைகளையும் சீரியலையும் பக்கத்து வீட்டில் பேசினேன் அங்கே பேசினேன். வாழ்க்கையில் நோக்கம் திட்டம் வந்துட்டுன்னா வேதம் சொல்லுது பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று என்ன. ஐயா உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் திட்டம். சிம்சோன் தன்னுடைய 6 யுத்தங்களையும் தனக்காகவே பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டான், செத்தும் போனான், நோக்கம் நிறைவேறலை. ஆனால் இங்கே ஒரு வாலிபன் யோசேப்பு பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து முழுவதும் சொல்லுது, உலகம் முழுவதும் அவன்கிட்ட இருந்து சாப்பாட்டுக்கு வந்தாங்களாம். நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். இயேசுவனுடைய அபிஷேகம் என்ன செய்தது? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன். அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். இவைகளால் நீதி நியாயம் நிதானம் விவேகம் ஞானம் என்பவைகளை பற்றி அறிவை அடையலாம். நீதிமொழிகளாக பைபிளை வாசிக்கணும், ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்க, மாலையில் ஆராதனை வச்சுருக்கேன், வீட்டில் வெட்டி அறிக்கைகளாக வந்து கொஞ்சம் உட்காந்துருங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேப்பா. நான் என்ன செய்கிறேன்? நான் பார்க்குறேன், தூக்கம் வர்ற வரைக்கும் நல்ல மெசேஜை போட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் ஆண்டோடைய வார்த்தை. ஏன்னா பேதைகளுக்கு எதை கொடுக்குமா? ஞானத்தை கொடுக்கும். வெட்டியா சீரியலு சினிமா மெட்டி ஒளி பக்கத்து வீட்டில் பேசணும், அது நல்லது. உறவுகள் முக்கியம், நண்பர்கள் முக்கியம். நியூஸ் பார்ப்பேன், ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருது இரவும். ஐயா நீ ஞானத்தை உயர்த்திக்கிட்டே போவோம். ஒரு பையன் நல்லா கவனிங்க, அவன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனான். 60,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குன்னு போனான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை முதல் இன்டர்வியூ போனால் அவனை டக்குன்னு அடுத்த இன்டர்வியூ 10 மணிக்கு போனால் 11 மணி வரை இன்டர்வியூ. பிறகு பார்த்தா 11 to 12 இன்னொரு இன்டர்வியூ. பிறகு பார்த்தீங்கன்னா 12 to 1 இன்டர்வியூ. பிறகு 1 மணிக்கு நீங்கள் எம்டியை போய் பார்த்துருங்க. எம்டியை போய் பார்த்து தம்பி நாளைக்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். வெளியே வந்து பார்த்து 60,000 ரூபா சம்பளம் கிடைக்குன்னு பார்த்தா அந்த பையனுக்கு சம்பளம் பார்த்தா மாதம் 3 லட்சம் ரூபா. இவனுக்கு நினச்சிருக்கேன், வாய்ட்டெலாம் சொல்லலை. ஏன்னா முதல் இன்டர்வியூ வைக்கிறாங்க, அவன்கிட்ட ஞானத்தை சோதித்து பார்க்குறாங்க, அவன் ஞான சுரங்கத்தை பார்க்குறாங்க. ரெண்டாவது இன்டர்வியூ ஒரே நாளில் ரெண்டாவது இன்டர்வியூக்கு பார்க்குறாங்க, அங்கே ரெண்டாவது பார்க்குறாங்க, விஷயம் இருக்குது. மூணாவது இன்டர்வியூ வைக்க சுரங்கம். அப்புறம் எம்டியை போய் பார்க்குறேன். எம்டி பார்த்து சொல்லிட்டார், நாளைக்கு நீ அப்பாயின்மெண்ட், நாளைக்கு நீ காலையில் வந்துரு. மந்த்லி சம்பளத்தை பார்த்தா 3 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 36 லட்ச ரூபா. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை என்ன செய்கிறேன்? கண்டடைகிறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று. அப்போ உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் பரிசுத்தரின் அறிவே அறிவு. எங்கே தொலைதோ தொலை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்காரல முட்டா பையல. ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி, அந்த யாக்கோபனுடைய மகன் தான் யோசேப்பு பிரதம மந்திரி. வேதம் சொல்லுது, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ரகசியத்தை. நல்ல கரங்களை தாட்டி. தேவ சமூகம் தேவ சபை என்பது அனந்த ஞானத்தால் நிரம்பினது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 கொஞ்சம் கூட உங்களுக்கு முன் அனுபவம் வேண்டாம், நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. தெரியுமா, ஓப்பனாக சொல்லப்போனால் மிலிட்ரியில் 1 நாள் கூட ட்ரைனிங் எடுத்தவங்க கிடையாது தாவீது. கொஞ்சம் கூட யுத்தத்துக்கு ஆயத்தமாக இல்லாமல் பேட்டில் ஃபீல்டில் வந்து நிற்கிறான். அவன்கிட்ட இருந்தது எல்லாம் ஸ்டிங் கவன்கள், அதை எப்பவுமே இடுப்பில் வச்சுக்கிட்டு வர்றான், கொஞ்சம் கூட பிற்பாடே இல்லாமல். ஆனால் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக இருந்தவன். அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதைகளை ஞானிகளாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தையை நாள் முழுவதும் தியானம், உடைய வார்த்தையை கொண்டு முதியோர்களை விட ஞானம், போதித்தவர்களை விட ஞானம், சத்துருக்களை விட கோலியாத்தோட இவனுக்கு ஞானம் கூடங்க. கொஞ்சம் கூட பிற்பாடு இல்லாமல் வந்து நிற்கிறான் யுத்த காலத்தில். வேதம் நான் இவனை என்ன செய்வேன்? தலையை நான் வாங்குவேன். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் கோலியாத்தினுடைய தலையை அவன் மேலே நின்று வெட்டுறதுக்கு முன்னாலே வார்த்தையினாலேயே அவனுடைய இமேஜினேஷனாலேயே தலையை வாங்கிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பாருங்க, ஞானத்தை சம்பாதி யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ज्ञानमे प्रधानम पुदिय एर्पाट्टिल अन्बे प्रधानम पळैय एर्पाट्टिल ज्ञानमे प्रधानम ज्ञानत्तिन ऊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும் ஞானம் உனக்கு மகிமையான கிரீடத்தை சூட்டும் அப்போ ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவருடைய சபை அது அற்பமானது அல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கிற ஊழியர்கள் ஞானத்தால் நாங்கள் நிறைய இப்போ பாருங்கள் இப்போ எங்களை பார்த்து முதல்ல ஊழியத்துக்கு ஏம்ல போனீங்க 20 வயசு சின்ன வயசுலேருந்து ஏன் கர்த்தரை தேடணுன்னா ஒய்ஃபுக்கும் திட்டு எனக்கும் திட்டு இன்றைக்கி திட்டின ஆட்களெல்லாம் பார்த்தேன் எல்லாம் 65 வயசுக்கு பிறகு நானும் பாஸ்டர் ரெடி 60 வயசுக்கு பிறகு நானும் பாஸ்டர் நானும் ஊழியம் செய்கிறேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அறிவு வருது ஊழியம் செய்கிறது மகா மேன்மை கரங்களை வைத்துருவாள் இல்லையா சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இயேசுவை பாருங்கள் அவர் மேலே இருந்த ஆவியானவர் ஏசாயா 61 வாசிங்களேன் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்கள் ஐயா முதலாவது உங்கள் மேலே ஆவியானவர் இருக்க காரணம் அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன் கர்த்தருடைய பந்து இருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே என் மேலே இருக்க காரணம் பணக்காரன் ஏழை கருப்பு செவப்பு படித்தவன் படிக்காத அப்படி அல்ல எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு சத்தமாக சொல்லுங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு உண்மையாக நீங்கள் ஜனங்களை நேசிச்சிங்கன்னா அந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு கஷ்டத்தில் எவ்வளோ பிச்சைக்காரன் ஒரு நாள்லாம் ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன் ஆண்டவர் பிச்சை ஐயா ஆண்டவர் சொல்கிறார் நான் கல்லூரி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார் இந்த பிச்சைக்காரனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு இவன் சீக்கிரம் சாக போகிறான்ப்பா இவன் பரலோகத்துக்கு போகணும் போய் சுவிசேஷம் சொல் எப்படி இருக்கும் எல்லாம் வாலிபன் என்னை 4 பேர் பார்க்க மாட்டாங்களாங்கிற நினைக்கிற வயசு இப்போ கர்த்தர் ரோட்டில் சைக்கிளில் போகும்போது இவர் என்ன சொல்கிறாரு யாருக்கு சுவிசேஷம் சொல்லணுமா பிச்சை எடுக்கிறவன் ஐயா பாரு இவர் எப்படா கூட்டு போக அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டேன் எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தெரியும் அவர் சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சின்ன எல்லாம் சொல்லுங்க சின்ன கீழ்ப்படியுது பெரிய அவமானத்தை மாற்றும் தெரியுமா யோர்தானில் மூழ்கு நாகமானுக்கு சின்ன கீழ்ப்படியுது பல வருடங்களாக இருந்த வெண் குஷ்டம் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் 30 வருடம் யுத்தத்தில் ஏற்பட்ட காயம் தழும்பு எல்லாம் உடம்புல உள்ள முழு காயங்களும் மாறி ஒரு சிறு பிள்ளையினுடைய வாலிபனுடைய தோல் போல் ஆகிட்டான் கரங்களை தட்டுங்களை நாகமானுடைய மனைவி பொறாமப்படலாம் ஐயையோ அதான் உங்கள் கூட சேர்ந்து நானும் மூழ்கி இருந்தால் நானும் சின்ன பிள்ளைய என்ன செஞ்சுருப்பேன் ஆ யார் மாதிரி ஒரு நடிகை பேரை சொல்லேன்டா மனோரமாவா நயன்தாராவா ஒரு சின்ன நடிகை மாரி நான் ஆயிருப்பேன் அப்படின்னு நாகமான் ஒய்ஃபே வருத்தப்பட்டுச்சு 30 வருஷம் இருந்த வீர தழும்புகள் முதுகில் முகத்தில் இருந்த மூர்க்கம் காயம் குஷ்டரோகம் மாத்திரம் மறையலை வேதம் சொல்லுது சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல் சிறு பிள்ளை தோலை தொட்டு பார்த்துருக்கீங்களா 1 வயசு பிள்ளை பிறந்த பிள்ளை அந்த தோலெல்லாம் தொட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த லேடிஸ் அதுக்கே அப்படியே தொட்டு பாருங்க பிறகு அந்த பிள்ளை மேலே ஜான்சன் பவுடர் போட்டிருக்கும் அப்படியே மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி மோந்து பார்க்குறது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஜாய் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இப்படி மோந்து பார்க்க என்னத்தை மோந்து பார்க்கேம்மா அப்படின்னு சின்ன பிள்ளைகள் ஸ்மெல்லே நல்லா இருக்கும் இப்போ நல்ல சின்ன கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதம் அப்போ பிச்சைக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லு நான் சொன்னேன் ஐயா என்னையா காசு தானே வேணும் நான் உங்களுக்கு 50 ரூபா ஏதோ 20 50 என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு நான் தர்றேன் இங்கே வாங்க உட்காந்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு அன்புள்ளவர் இயேசு ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் கைலாசம் உண்டு சொன்ன ஏங்கி மனுஷன் அழ ஆரம்பிச்சிட்டான் பெரிய ராஜபாளையத்து பக்கம் பெரிய கோடீஸ்வரன் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு எல்லா சொத்தையும் நாசமாய் கடைசியில் ரோட்டில் கிடந்து என்ன செய்தான் ஆனால் ஆண்டவர் அவரை நேசித்தார் எனக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷனோட ரட்சிப்புகளை நடத்தி கையிலிருந்து 20 50 கொடுத்துட்டு நான் போயிட்டு சிறுமைப்பட்ட உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் ஐயா கர்த்தர் நினச்சா பணக்காரங்க எல்லாம் சொல்லுங்கள் செம்படவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் கேட்க நாதி இல்லாதவன்ட்டெல்லாம் ஆண்டவர் போய் பேசுவார் தெரியுமா. உரியா கொலையை கேட்க எவனுக்கும் தைரியம் கிடையாது. தாவீதுட்ட உரியா ஒரு பெஸ்ட் சோல்ஜர். அவனுடைய மர்டரை பற்றி யோவாபுக்கு தெரியும். கிட்டத்தட்ட மிலிட்ரியில் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இவன் ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், இவன் தான் கொன்னான், எல்லாம் தெரியும். ஒரு பயம் நான் அவன் வாயை திறக்கலை. ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறாராம் தேவன்? வழக்காடுவார். ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் அவனுக்காக தன் உன் பிராணனை கொள்ளையிடுவார். உரியாவுக்கு கேட்க எவனும் நாதி இல்லை, பலம் இல்லை. தாவீதுட்ட நேராக நாத்தானுக்கு எல்லாத்தையும் சொல்லி போய் கேள்டா. அதே போல தான் ஆகா நாபோத்தை கொண்டுட்டான். எலியாட்ட சொல்லி போய் கேள்டா. எலியா போகிறான் நாபோத்துட்ட. ஆகாப்பிட்ட போய் சொல்கிறான், நாபோத்த ரத்தத்தை நக்கன்னு அதே நாய் உன் ரத்தத்தை கக்குண்டா நக்குண்டா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் இருந்தால் நியாயத்தெல்லாம் புரட்டக்கூடாது. ஆவியானவர் இருந்தால் பணக்காரன் கூட போய் சேரக்கூடாது. ஆவியானவர் இருந்தால் பழி பாவத்துக்கு துணிகரமாக துட்டு கிடைக்குங்கிறதுக்கு பேசக்கூடாது. சிறுமையானவர்களுக்கு சுவிசேஷம். கரங்களை தட்டங்களா, அல்லேலூயா. அடுத்தது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டு. நல்ல கவனிக்க, எல்லாம் சொல்லணும். நொந்து போனவங்க எத்தனை பிரச்சனை வருது. நேற்று நைட்டு மாஸ்டர் துபாயிலேருந்து ஒரு சிஸ்டர் நம்பர் கொடுத்தாங்க. அவங்க நம்பர் என்ன சிஸ்டர்? நைட்டு 10 மணிக்கு எங்கள் அண்ணன் 15 வருஷம் குடி, ஹார்ட் வீக் ஆகிடுச்சு, லிவர் ஃபுல்லாக கெட்டு போச்சு, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். 15 வருஷம் குடிச்சு. ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு பக்கம் சிரிப்பு வருது. அவன் மாத்திரம் உயிரோடு பிழைச்சிட்டான்னு அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அட பாவி, ஊழியத்துக்கு எப்போ ஒப்பு கொடுக்காங்க? ஹார்ட் வீக் ஆகி, லங்ஸு கெட்டு போய், கிட்னி பாதிக்கப்பட்டு ராஜாஜி மருத்துவமனையில் சென்னையில் இருக்கார். அவர் காதில் வைக்க ஜோபன் நைட்டு 11 மணிக்கு ஃபோனில் கத்துறாந்தாள். உடனே எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு, சிறுமைப்பட்டவர்களுக்கு காயப்பட்டவர்களுக்கு காயம் ஜோ ஆண்டவரே ஜீவனை கொடுங்க. யார் பெற்ற பிள்ளையோ, யார் பெற்ற பிள்ளையோ, நீர் யாருன்னு தெரியாமல் தானே குடிச்சு, நிம்மதிக்காக தானே குடிச்சு, தெரியாமல் இந்த பிள்ளைய ஜீவனை கொடுங்க அப்பா. இந்த வயசுலையாவது அவன் ஊழியத்துக்கு வர மரண ஆவியே போ. கிறிஸ்துவை மறித்தொழுந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பியும். எத்தனை ஃபோனு, எவ்வளவு பாடு. ஐயோ அப்பா, ஃபோனை திறந்தாலே வேதனை, கண்ணீர், அடி, உத, மிதி. பெண்களுக்கு பாஸ்டர் என்னை அடி அடின்னு அடிக்கிறான் பாஸ்டர், என்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறான் பாஸ்டர். எல்லாம் பணக்கார குடும்பங்கள், நாயை விட கேவலமாக நடத்துகிறான் பாஸ்டர், மூட்டை சுமந்து பிழைச்சிக்கோ. சிறுமைப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுது, காயப்பட்டவர்களுக்கு இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ஐயோ சிறைப்பட்டவர்களுக்கு எத்தனை பாவியான நம்ம மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள். அடுத்தது கட்டுண்டவர்களுக்கு முடியலையே 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 விட முடியலையே. எத்தனை கூக்குரல். அடுத்த வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளைக்குறோம் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். இதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. பாருங்க, சூசான்ல ஃபுல்லா யூதர்கள் 127 சாம்பல்ல ரெட்டுடுத்தி உட்காந்துருக்காங்க. சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுத்தார் ஆண்டவர்? சிங்காரத்தை. சூசான் நகரம் கலங்கிட்டு இருக்கு, அடுத்தாப்புல சூசான் நகரம் மகிழ்ந்தது. கரங்களை வைத்து இல்லையா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஐயா எப்படியாவது ஜனங்கள் நல்லா இருக்கும். இதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். இதுக்காக தான் அனுகிரக வருஷம் ஆண்டவர் வரப்போகிறார். அதை ஒரு வரியில் சொல்லிட்டோம். இதெல்லாம் ஜனங்களுடைய பிரச்சனையை தான் ஆவியானவர் டீல் பண்ணுறார். ஜனங்களுக்காக தான் சபை, ஜனங்களுக்காக தான் தலைவன். जन पिनेोर इधर आवियानवर मेल सुयनलत्तुक्काग अल्ल ना एन कुडुम्बम नल्लदु एन कण्णुकळुक्काग ओरे तिरुवैयाय सिम्सोन आवियानोड नोक्कत्तै निरैवेट्टल आना योसेप्पु निरैवेट्टना येसु निरैवेट्टिनार वासिंग ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவரே நினைச்சார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். அப்போ தேவனுடைய திட்டம் ஆவியானுடைய திட்டம் நம்ம எல்லாரும் உயர்த்தி ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு போயிரலாமா? வாங்க. ராஜா பிரதர் வாங்க. ரூபன் பிரதர் டேவிட் வாங்க. முருகன் சாலமோன் வாங்க. अब कत्तर पंद्य मुड़च कड़सिया का थैंक यू होली स्पिरिट उंगा कृपदा एंगला वाळ वैत्तदु पिन्नाल उंगा कृपदा एंगला नडत्तुगिन्रदु उंगा कृपदा एंगला वाळ वैत्तदु रूबन ब्रदर वांगा उंगा कृपदा एंगला नडत्तुगिन्रदु கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கிய கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா எங்களை வாழ வைத்தது உங்க கிருபைதா எங்களை நடத்துகின்றது எல்லாரும் அப்பத்தை ரசத்தை எடுத்துக்கொள்வோமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எங்களுக்காக பிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் சரீரம் எங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இதனாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய கட்டுண்டவர்களை விடுதலையாக்க சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை சொல்ல சாம்பலுக்கு பாலாக சிங்காரத்தை கொடுக்க ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறார் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடமாய் சபையினிடமாய் நாங்கள் நடத்துவோம் சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தரிடத்திலே சபையினிடத்திலே ஆதாயம் பண்ணுவோம் சுவிசேஷம் சொல்லுவோம் விடுதலை பண்ணுவோம் வாழ வைப்போம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அம்மா கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு பக்கெட் இருந்தால் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ் ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று தசம பாகம் காணிக்கைகளை கொடுக்கலாம். என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்ம மாலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே அசைவுற விடமாட்டீ என்னை அசைவுற விடமாட்டீ என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே அசைவுற விடமாட்டீ என்னை அசைவுற விடமாட்டீ என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். பர்த்டே வெட்டிங் டே யாருக்கு வருதா? பிறந்த நாள், திருமண நாள். செபஸ்டியல் ஓ கிருபாக்கு 12ஆம் தேதி. ஓகே, 12ஆம் தேதி செபஸ்டியல் குமார் அவங்க மகள் கிருபாக்கு பர்த்டே. ஏற்கனவே எல்லாருக்கும் இன்விடேஷன் வந்திருக்கும். பிரதர் கிறிஸ்டோஃபர் பிரியா சிஸ்டருடைய மகள் ஜெனிட்டாவுடைய ரிசப்ஷன் நம்ம பிஎஸ்எல்வி கல்யாண மண்டபம் எங்கே இருக்குது? பிஎன்டி நகரில் இருக்குது, தபால் தந்தி நகர் பக்கம். வருகிற சனிக்கிழமை 6 மணிக்கு சபையை அதில் கலந்து கொள்ளும். இன்று மாலை இங்கே ஆராதனை உண்டு. சனிக்கிழமை மாத்திரம் இந்த ஹீலிங் சர்வீஸ் கிடையாது. நம்ம எல்லோரும் அங்கே இருக்கிறதுனால சனிக்கிழமை சாயங்காலம் ஹீலிங் சர்வீஸ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை அடுத்த வாரமும் உண்டு. இன்று மாலை இன்று சாயங்காலம் இங்கே உண்டு. ஆகவே உங்கள் யாவரையும் அந்த குடும்பத்தின் சார்பில் அன்பாக அழைக்கிறேன். இந்த அறிக்கை வாசிக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அவங்க போக வேண்டிய கட்டாயத்தினால போகிறாங்க. அடுத்த வாரத்துலேருந்து போக மாட்டாங்க. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, பிறந்த நாள் வருகிற கிருபா செபஸ்டிகுமார் கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா. அன்று 4 முறை அபாஷனாய் 5வது முறை அன்று சபைக்கு வந்ததுனால சகோதரிகள் ஜெபத்து கற்பத்தின் கனியை கொடுத்து அற்புதம் செய்த கர்த்தர், எங்கள் சபையில் குழந்தைக்காக ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாய் திருமண ஆராதனை 9 நிச்சயதார்த்தம், 10 திருமணம் நடக்க இருக்கிற ஜெனிட்டா, 6 நெபினேசர் கிறிஸ்டோஃபர் பிரியா சிஸ்டருடைய மகள் மருமகன் அந்த காரியங்களை சென்னை திருமண காரியங்களை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. பிரயாணப்பட்டு போகிற பிள்ளைகளோடு உடைய காரம் இருக்கட்டும். அடியானுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யும். 12ஆம் தேதி நடக்க இருக்கிற ரிசப்ஷனையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சபையாய் கலந்து கொள்ள எங்களை வாழ்த்துக்கிறோம். திருமணம் முடியாத பிள்ளைகளுக்கு திருமணம் முடியட்டும். திருமணம் முடிந்தவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுங்கப்பா. இந்த மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதமாக இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் பொருளாதார செழிப்பு, சரீர சுகம், காரியங்கள் வாய்க்கட்டும். இதுவரை இல்லாத அளவு குடும்பத்தில் அன்பு, ஐக்கியம், அந்யோன்யம் உண்டாகட்டும் ஐயா. சரீரத்தில் ஆரோக்கியம், ஜீவன் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஜெபாவியை அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரை குறித்து இன்று மாலை ஆராதனையும் கலந்து கொள்ள கிருபைத்தார், கற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. விசேஷமாக நம்ம கரங்களை உயர்த்தி இஸ்ரவேல் சமாதானத்துக்காய் லெபனான், ஈரான் இந்த யுத்தங்கள் ஓய கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை சுட்டரிக்கிறார், வில்லை உடிக்கிறார். இயேசு பூமியின் கடையாந்திரம் அறியந்தோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் இஸ்ரவேலில், ஈரானில், லெபனானில் சமாதானம் உண்டாவதாக. துருக்கி, ரஷ்யா ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக. மதுரை பட்டணத்தில் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் இது என்கவுண்டர் எல்லாம் நிப்பாட்டப்படட்டும். கொலை குற்றங்கள் குறையட்டும். தேவ அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வன்முறைகள் ஆண்டு முடிவல்ல, தற்கொலைகள் முடிவல்ல. இந்த வன்முறை ஆவிகள், தற்கொலை ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், திருட்டு ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற ஆவிகள் பயன் பண்ணுகிறோம். ஒரு ரியல் அன்பு, ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில், உலகம் முழுவதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை ஆராதனைக்கு வாங்க. சனிக்கிழமை ரிசப்ஷனில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் சபையாய். காட் பிளஸ் யூ.